உங்களை பார்த்துட்டு ஓட்டு வாங்கிட்டு அதை வாங்கி தர இதை வாங்கி தர சொல்றதுக்கு நான் இல்ல. உங்க சமுதாயத்தையே உயர்த்தணும்னு நினைக்கிற ஆளு. அதனால எனக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒருவேளை நான் செய்யலன்னா என்கிட்ட கேள்வி கேளுங்க. அடிக்க கூட செய்ய கல்லு கூட எடுத்து அடிக்க கூட செய்ய கல்லு கூட எடுத்து கல்ல கூட அதனால ஓட்டு கேட்டு வருவாங்க. வந்தா அத காதுல வாங்கிக்கோங்க. என்ன தெரியுமா சொல்றேன், மீன சைவத்துல சேர்த்துருங்கன்னு சொல்றேன். மேற்கு வங்கத்துல அப்படிதான், மீன் வந்து சைவம். நான் வெளிநாடுக்கு படிக்க போனேன். வெளிநாடுக்கு படிக்க போகும்போது அங்க ஒரு பூச்சிக்கு செலவு வச்சிருந்தாங்க. எதுக்கு பூச்சிக்கு? ஓட்டு கேட்டு வருவாங்க. வந்தா அத காதுல வாங்கிக்கோங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் வந்து டாக்டரா இருந்தேன், பெண்கள் பிரசவம் பாக்குற டாக்டர் நானும். அதுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாம் சேவை செஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கு மேல அரசியலுக்கு வரணும்னு வந்தேன். எங்க அப்பா பெரிய அரசியல்வாதி, அவங்க காங்கிரஸ்ல இருக்காங்க, நான் பிஜேபியில இருந்தேன். அதுக்கப்புறம் நான் செஞ்ச வேலையை பார்த்து எனக்கு ரெண்டு கவர்னர், தெலுங்கானாலையும் கவர்னரா இருந்தேன், புதுச்சேரியிலையும் கவர்னரா இருந்தேன். கவர்னர் எவ்வளவு பெரிய பாத்துருக்கீங்களா? அதான் கவர்னர் தான் எவ்வளவு பெரிய பதவின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை விட்டுட்டு கவர்னர்னா அவங்க கூட வந்து இப்படி பேச முடியாது. அரும்பு அம்மா, அரும்பு அம்மா மீன் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா, மீன் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட முடியாது. அங்கன்னா நீ மீன் குழம்பு வச்சு கொடுப்பீங்களா? உங்க வீட்டுக்கு வந்தா கொடுப்பீங்களா? சரி, நான் உங்க மறுநாள் வரேன் உங்க வீட்டுக்கு. எனக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். நான் இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்றேன், மீனை சைவத்துல சேர்த்துருங்கன்னு சொல்றேன். மேற்கு வங்கத்துல எல்லாம் அப்படிதான், மீன் வந்து சைவம். நம்ம ஊர்ல தான் அசைவம் அசைவம் சொல்லிட்டு இருக்காங்க. சைவம்னா நிறைய பேர் சாப்பிடலாம்ல. நான் வெளிநாடுக்கு படிக்க போனேன். வெளிநாடுக்கு படிக்க போகும்போது அங்க ஒரு பூச்சிக்கு செலவு வச்சிருந்தாங்க. எதுக்கு பூச்சிக்கு? நம்ம ஊர்ல யாருக்கு செலவு வைப்பாங்க? தலைவருக்கு செலவு வைப்பாங்க, பூச்சிக்கு செலவு வச்சிருந்தாங்க. அப்ப நான் என்னன்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, எங்க ஊர்ல எல்லாரும் ஏழை விவசாயிங்க இருந்தாங்க. அந்த விவசாயிகளும் என்ன பண்ணாங்க, பருத்தி போடுவாங்க. இந்த பருத்திய அந்த வண்டு வந்து சாப்பிட்டுமா? பருத்தி வண்டு வந்து சாப்பிட்ட உடனே பருத்தி எல்லாம் காஞ்சி போயிடுமா? அப்ப அவங்க எல்லாம் ஏழையாவே இருந்தாங்களாம். என்ன பண்றதுன்னே தெரியல. இதே மாதிரி நம்ம எல்லாம் போட்டு கூட்டம் போட்டு உட்கார்றோம்ல, உட்கார்ந்தாங்களாம். இந்த பருத்திய வந்து இந்த வண்டு சாப்பிட்டுட்டு போயிடுது, எங்களுக்கு பஞ்சே கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்னு உடனே ஒரு பெரியவர் எந்திரிச்சு சொன்னாராம், இந்த வண்டெல்லாம் மேல பயிர் இருந்தாதானே சாப்பிடுது, நிலத்துக்கு அடியில ஏதாவது நம்ம பயிர் செய்வோம் அப்படின்னு சொல்லி நிலக்கடலை போட ஆரம்பிச்சாங்களாம். நிலக்கடலை போட ஆரம்பிச்சு இந்த வண்டெல்லாம் வந்து தேடி 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 நிலக்கடலையோட இலைய சாப்பிட்டா கூட ஒண்ணு பிரச்சனை அடியில இருக்கு. அப்புறம் இந்த வண்டெல்லாம் ஏமாந்து போயிடுச்சான். அப்புறம் நிலக்கடலைய வந்த உடனே நிலக்கடலை நல்லா விளைஞ்சு அவங்க அதுக்கு ஏற்றுமதி பண்ணி சாமானியவங்களா இருந்தவங்க எல்லாம் பணக்காரங்களா ஆயிட்டாங்களாம். அப்போ இந்த வண்டு வந்து இந்த பஞ்ச சாப்பிடலன்னா நாம எல்லாம் மறுபடியும் பஞ்சையதான் நம்ம பறிச்சுட்டு இருப்போம். நம்ம நிலக்கடலை பத்தி யோசனையே பண்ணிருக்க மாட்டோம். இன்னைக்கு பஞ்சை அதை சாப்பிட்டு போன உடனே நிலக்கடலை போட்டோம். நிலக்கடலை அந்த பகுதியில எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு எல்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி செஞ்சாங்க, பணக்காரங்களா ஆயிட்டாங்க. அதனால இந்த பூச்சி தான் எங்களுக்கு அப்படி யோசனை குடுச்சிச்சு, அதனால பூச்சிக்கு நாங்க செலவைக்கிறோம்னு வச்சிருந்தாங்க. என்ன சொல்றேன்னா, உங்களை பார்த்துட்டு ஓட்டு வாங்கிட்டு அதை வாங்கி தர இதை வாங்கி தர சொல்றதுக்கு நான் இல்ல. இப்படி ஒரு உதாரணத்துக்கு, ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருந்துச்சான், வரதட்சணை கேட்டே இருந்தான். ஒருத்தன் திடீர்னு ஒருத்தன் வந்து, எனக்கு வரதட்சணையே வேண்டாம், உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. ஐயோ, அவனுக்கு ஏதோ குறை இருக்கு போல இருக்கு, வரதட்சணை வேணான்றானேன்னு. கெட்டவங்களா இருக்கும் போது நல்லவன் ஒருத்தன் வந்தாலும் நம்ம நம்ப மாட்டோம். அதே மாதிரி உலகம் அப்படி, இந்த உலகத்துல உள்ள மாத்து தான் என்ன மாதிரி உள்ளவங்க.